இப்படி இருந்தாரே அப்படின்னு நினைச்சுட்டு கர்த்தால போய் வேற ஏதாவது ஒரு ராதா கல்யாணம் பத்திரிகை கொடுத்தா வள்ளுன்னு உங்களுக்கு எல்லாம் வேற வேலை இல்லையா, தூக்கி தூக்கின்னு வந்துடுறேன் அப்படி. இப்ப என்னாச்சு ஏன் தெரியல, அவருக்கே ரீசன் தெரியுமோ தெரியாது. சரி, ஒத்தட்ட நல்லவரா இருக்கும், இன்னும் தட்ட கெட்டவரா இருக்கும். ஒரு பிளாட்ல இருந்தோம்னா நாலு பேர் இருக்கிறவா என்ன சொல்றான்னா, அவத்த போல நல்லவா கிடையாது தெரியுமா, எப்பப்பா சத்சங்க அப்படிங்கிற. இன்னொருத்தர் என்ன சொல்றேன், எப்பப்பாரு சத்தம் போட்டு வேற வேலை இல்லை, இது வந்த வேலையே நியூசன்ஸ் தான் அப்படின்னு. ஒத்தட்ட நல்லவாளா, ஒத்தட்ட நல்லவாளா இருக்கும், இன்னும் தட்ட கெட்டவாளா இருக்கும். ஒரு சமயத்துல நல்லவாளா இருக்கும், ஒரு சமயத்துல கெட்டவாளா இருக்கும். அப்ப நாம என்ன தேவர்களா அசுரர்களா போய் இல்லை, இது ஏதாவது என்ன அந்த புத்தி பண்ற வேலை, புத்தி கலக்கம். அப்படி இருக்கிற அந்த சித்தத்தை கலங்கறதை அதுக்கு ஒரு தெளிவை கொடுத்து நமக்கு எப்பொழுதும் நல்ல விதத்திலேயே நம்ம புத்தி இருந்து நம்ம எண்ணம் இருந்து நம்மளோட செயல் இருக்கிறாப்புல பண்றதுக்கு ஒருத்தர் வேண்டிருக்கு, அவருக்கு பேர் தான் குருன்னு பேர். அப்படி அந்த கெட்ட எண்ணத்தினால கெடுதல் பண்றவாட நல்லதுக்கு கெடுதல் பண்றவர்களை விளக்கி நல்லது பண்றதுக்கு தூண்டி அவர்களை மூலமா நல்லது பண்ண வச்சு உலகத்துக்கு நன்மையை தரத்துக்காக தான் பகவான் அவதாரம் பண்றதான் கீதையில சொல்றது. அப்படி இந்த வரலாறு எடுத்துன்னு பாக்கிறதே 300-400 வருஷத்துக்கு முன்னால இப்படி ஒரு எத்தனைக்கும் நல்லதை செய்யக்கூடிய இந்த வேதத்திற்கும் அந்த வேதம் சொன்ன அந்த வேதத்துல சொன்ன வழி அத்தனையும் நல்வழி. எது பிரமாணம் அப்படின்னு நாம நடந்துக்கிறதுக்கு எது பிரமாணம், இது பண்ணலாமா பண்ணக்கூடாதா, டூஸ் டூ நாட்ஸ், இது எது பிரமாணமாக பண்ணலாம் அப்படின்னா. இப்போ பாரத தேசத்தில் இருக்கோம்னா இந்த தேசத்துக்குன்னு ஒரு கான்ஸ்டியூஷன் இருக்குது, ஒரு சட்டத்திட்டம் இருக்குது, இதுபடி தான் நாம் பண்ண முடியும். ரைட்டில் திரும்பப்படாதுன்னா திரும்ப தான் விடாது, லெஃப்டில் திரும்பப்படாதுன்னா திரும்ப தான் விடாது. ஏன் சார் திரும்பப்படாது, ஏன் இஷ்டம் திரும்ப அப்படின்னா என்ன ஒன்று என்ன பல்ல உடம்பேன் ஃபைனை கட்டு. ஏன் எதுக்காக போடுறா அப்படின்னு எல்லாரும் சௌக்கியமாக போகணுங்கிறதுக்காக தான். இப்படி ஒரு சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு நடக்கிறோம் இல்லையா, இதே சட்டத்திட்டப்படி அமெரிக்காவில் போய் இருந்தா இருக்க முடியுமா, இல்லை. அதை போல இந்த பிரபஞ்சத்துக்குன்னு இருக்கிற சட்டத்தை தான் இந்த வேதம் சொல்றது. நிஜாஜ்யா ரூபநிகமா அப்படின்னு லிதாசஸ்ரம் சில வேதம்ங்கிற உருவத்தில் உண்மையான ஆணையை பிறப்பித்தவளே அப்படின்னு சொல்லுது. அந்த வேதம் என்ன சொல்றது, ஒரு மனிதனாக பிறந்தவர்கள் எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது, எது பண்ணினா நன்மை, எது பண்ணாத இருந்தா தீமை, இது அத்தனையும் நமக்கு விவரமா சொல்லித்தருது. அப்படி இருக்கிற அந்த வேதம் தான் கான்ஸ்டியூஷன், அதுதான் பிரமாணம். அதுபடி நடக்கணும், அதுபடி நடந்தால் சாதுக்கள், அதுபடி நடக்கலை தானும் நடக்கலை அடுத்தபடியும் நடக்கவில்லைன்னா அவர்கள் தான் துஷ்டர்கள். அப்படி இருக்கக்கூடிய அந்த சனாதனமான இது ஆதியில பகவான் கிரியேட் பண்ணார் அப்படின்னு சொன்னோம். அதனால இந்த பகவானுக்கு ஏதாவது ஆதி உண்டோ, இல்லை அவர் என்னைக்கு பிறந்தார் ஏதான்னு தெரியுமா, தெரியாது. அப்படி இருக்கிறதுனாலேயே இது ஆண்டவனாலேயே அருளப்பட்டதுனால இதுக்கு அபௌருஷேயம் அனாதி அப்படின்னு பேர். இதை வச்சுன்னு தான் சிருஷ்டியே வந்திருக்கு. அதனால நமது சாஸ்திரப்படி பார்த்தா வேதத்துக்கு 5000 வருஷம் 10000 வருஷம் கணக்கெல்லாம் கிடையாது, காலத்தை சொல்ல முடியாது. அது வந்ததுக்கு அப்புறம் தான்ப்பா நீனே வந்திருக்க, இந்த உலகமே வந்திருக்கு. அப்படி இருக்கிற அந்த அனாதியான அந்த வேதத்துக்கும் அது சொன்ன வழி, வேதத்துக்கு குறைவுன்னா என்ன, அவ்வளவுதான், அது சொல்றத கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு அர்த்தம். முதல்ல சொல்றதுக்கே ஆள் இல்லை, அப்புறம் கேட்கறதுக்கும் ஆள் இல்லை. அப்படி ஒரு நிலைமை வந்தது 300-400 வருஷத்துக்கு முன்னால. அதுக்கு காரணம் பலவிதமான தேசத்துக்கு ஏற்பட்ட சோதனைகள், அந்நியர்களோட படையெடுப்பு, இன்னும் இந்த வேதத்துக்கு புறம்பான பல வழிகளை அவவா கண்டுபிடிக்கிறது, நமக்கு தோணினதை கண்டுபிடிக்கிறது. இப்படி இல்லாமல் ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரத்தை பகவான் பார்த்தர் இந்த வேதத்தோட பெருமையும் இது சொன்ன நல்ல வழியும் எல்லாரும் போட்டை விட்டுட்டால்லாம் அதுக்கப்புறம் ரொம்ப சிரமப்படும். அப்படி ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் நாமளே போய் இதை திருப்பி ஜனங்களுக்கு இருக்கிற இந்த அஞ்ஞானம் அப்படின்னு சொல்லும், அதான் அதாவது நல்லது எது கெட்டது எதுன்னு தெரிஞ்சால் தானே நம்ம கெட்டது பண்ணாதற்கெல்லாம் நல்லது பண்ணலாம். நல்லது கெட்டதே தெரியலன்னா அறிவு இல்லைங்கிறோம். நாமளே சொல்கிற மாதிரியே சில சமயம் தப்பு பண்ணிட்டேன், புத்தி கெட்டு போச்சு பண்ணிட்டேன் அப்படிங்கிறோம். ஸோ இதுலேருந்து அப்போ புத்தி கெடாத இருக்கணும் அப்படின்னா அதுக்கு யாரோ ஒருத்தர் ஏதோ அட்வைஸ் பண்ண வேண்டியிருக்கு, அதை பாதுகாக்க வேண்டியிருக்கு.
அப்படி நல்ல வழியில் நமக்கு அறிவை கொடுத்து அந்த வழியில் நம்மளை போக வச்சு நன்மையை அடைய வைக்கிறதுக்காக பகவான் அவதாரம் பண்ணினர் வாக்கு கொடுத்தபடி. அதை கொஞ்சம் விட்டு தான் முடிச்சது. 300-400 வருஷமாக உலகம் அப்படி பறிபோயிடுமோ அப்படின்னு ஒரு இந்த வேத நெறி பறிபோயிடுமோங்கிற ஒரு நிலைமை வரத்தே தானே அவதாரம் பண்ணி இந்த வேத நெறியை திருப்பி நிலைநாட்டுறது அப்படிங்கிற ஒரு சங்கல்பத்தோடு அவதாரம் பண்ணினது தான் 19ஆம் நூற்றாண்டு இறுதியில் நடந்த அவதாரம் தான் காஞ்சி மகாபெரியவரோட அவதாரம். அவர் மட்டும் 125 வருஷத்துக்கு முன்னால் பிறக்காத இருந்திருந்தாருன்னா என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, அவர் பிறந்ததுனால என்ன பெருமை அப்படிங்கிறது எப்போ தெரிஞ்சுக்கலான், அவர் இல்லாத இருந்தால் என்ன பெருமை நமக்கே எப்போ தெரியுதுன்னு. ஒரு சாமான வீட்டில் இருக்கிறதே தெரியல, இல்லாத போது தான் தெரியுது. அப்பா அம்மா இருக்கிறதே தெரியல, போனதுக்கப்புறம் சொல்கிறேன் என்ன தான் சொல்லுங்க, அப்பா அப்பா தான் சார், அம்மா அம்மா தான் சார் அப்படின்னு தேவச தண்ணிக்கு அப்புறம் வாழ்க்கை பிடிச்ச எல்லாம் போடுறேன். நேரம் இருக்கிறதே ஒன்றும் போடல, போனதுக்கப்புறம் தெரியுது. அதுபோல இவர் பிறக்காத இருந்திருந்தா என்ன ஆயிருக்கும்னு நினைச்சு பார்த்தா இவர் பிறந்தது எவ்வளவு பெருமை எவ்வளவு நன்மைங்கிறது அப்பதான் தெரியும். அப்படி மட்டும் அவர் பிறக்காத இருந்திருந்தானே வேற ஒன்றும் இல்லை, இப்படி எல்லாம் சத்சங்கெல்லாம் நடந்துட்டு இருக்காது, இப்படி பஜனை எல்லாம் இருக்காது, இப்படி கோவில்லாம் இருக்காது, ஒன்றும் இருக்காது, என்னவோ ஆயிருக்குமோ தெரியாது. அவர் பிறந்து இருந்ததுனாலதான் இன்றளவும் இந்த 21ஆம் நூற்றாண்டுலையும் இந்த வேதம்ங்கிறதும் அது சொன்ன வழி நல்ல வழிங்கிற நமக்கு ஏதோ ஒரு அளவுக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, நம்மளால ப்ராக்டிஸ் பண்ண முடியறதோ இல்லையோ, ஒரு ஃபெய்த்தானும் இருக்கோ இல்லையோ, நம்பிக்கையானும் இருக்கோ இல்லையோ, அந்த அளவுக்கு பண்ணி வச்சிருக்காருன்னா இவர் பிறந்ததுனால இவர் அவதாரம் பண்ணதுனால. அப்படி இருக்கிற அந்த பெரியவர் எப்போ அவதாரம் பண்ணார், எங்கே அவதாரம் பண்ணார்னா 1894ஆம் வருஷம் மே 20ஆம் தேதி, அதாவது ஸ்வஸ்திரி ஸ்ரீ ஜெயவருஷம் வைகாசி மாதம் 8ஆம் தேதி, தமிழ்நாட்டில் விழுப்புரம் அப்படின்னு சொல்லக்கூடிய விழுமியபுரம், விழுமியன்னா தமிழில் உயர்ந்த அப்படின்னு அர்த்தம், உயர்வு அப்படின்னு அர்த்தம். வள்ளுவர் சொல்றாரு, ஒழுக்கம் விழுப்பம் தரலால் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் அப்படிங்கிற அந்த விழுப்பம் தர, விழுப்பம் அப்படின்னாலே உயர்வு தருது, அதாவது ஒழுக்கம் அப்படின்னா டிசிப்ளின் அனுஷ்டானம், அந்த அனுஷ்டானம் டிசிப்ளின் என்ன தரும்னு, அப்படி ஒரு தருந்தானா அவனுக்கு உயர்வு தான் பார்த்தரும். அதனால அது என்ன பண்ணும்னு, தன்னோட உயிரை விட அது மதிப்பாளம். அப்படி இருக்கிற அந்த உயர்ந்த புறமான விழுப்புரத்தில் கீழே அனுமார் கோவில் தெரு அப்படின்னு இருக்கு, அங்கே கோவிந்தராயர் வீடு அப்படிங்கிற கிரகத்தில் 1894ஆம் வருஷம் மே 20ஆம் தேதி பிரம்மஸ்ரீ சுப்பிரமணிய சாஷிங்கிற மகானுக்கும் மாதுஸ்ரீ மகாலட்சுமி அம்மாங்கிற அதிபிரதைக்கும் 2வது குழந்தையாக அவதாரம் பண்ணின பெரியவா. இவர் அவதாரம் பண்ணின குலம் கன்னட தேசத்தை சேர்ந்த ஹொய்சாலர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹொய்சால அந்தனமரபை சேர்ந்தவா. இந்த கன்னட ஹொய்சாலர்கள்லாம் எப்படி இங்கே தமிழ்நாட்டில் வந்து குடியேறினான்னா, 18ஆம் நூற்றாண்டில் தஞ்சையை தலைநகராக கொண்டு நாயக்கர்கள் வம்சம் ஆட்சி பண்ணித்து, இவர்கள் விஜயநகர சாம்ராஜ்யம் அப்படின்னு சொல்லக்கூடிய கர்நாடகத்தில் இருந்த அந்த விஜயநகர சாம்ராஜ்யத்தோட விரிவாக்கமாக தென்திசையில் பல இடங்களில் இந்த நாயக்கர்கள்லாம் ஆட்சி பண்ணியிருந்தா. அதில் மதுரையை தலைநகராக கொண்டு திருமலை நாயக்கர், தஞ்சாவூர் தலைநகராக கொண்டு சேவப்ப நாயக்கன் அப்படிங்கிற நாயக்கர்கள் வம்சம்லாம் ஆட்சி பண்ணியிருந்தது. அந்த நாயக்கர் வம்சத்துக்கு மந்திரியாக சீஃப் மினிஸ்டராக கர்நாடகத்திலேருந்து வந்த ஒரு வித்வான் மகான், அவருக்கு பேர் கோவிந்த தீக்ஷிதர் அப்படின்னு பேர். அந்த கோவிந்த தீக்ஷிதர் கர்நாடக வயசில் இருந்தனர். இவர் இந்த ராஜாவுக்கு மதிமந்திரியாக வந்ததுனால தஞ்சையை எடுத்து பட்டீஸ்வரம் அப்படிங்கிறது நம்ம இருக்கு, அந்த இடத்துல தான் இவர் வாசம் பண்ணியிருந்தார். இவர் கன்னட ஹொய்சலராக இருந்ததுனால அப்போ என்ன பண்ணினா, அந்த கன்னட ஹொய்சலர் இவர் மரபை சேர்ந்தவர்கள்லாம் பல பேர் இந்த தமிழ்நாட்டில் வந்து குடியேறினார். பொதுவாக இது இயற்கை, நமக்கு தெரிஞ்சுவா ஒருத்தர் இல்லை, நம்ம ஊருக்காரா யாரானோ ஒருத்தர் அமெரிக்கா போயிட்டா உடனே என்ன பண்ணுறது, வருஷத்துக்கு ஒருத்தராக இங்கேருந்து போயிடுறா,
அப்புறம் அங்கே தனி காலனியை கிரியேட் பண்ணிட்டு அப்புறம் இவா கோயில கட்டிட்டு அதை பண்ணி இந்த பண்ணி எல்லாம் பண்ணிக்கிறா இல்லையா? ஏன் அப்படின்னு, இது மனித இயல்பு இயற்கை. எந்தெந்த இடத்துல சௌரியம் இருக்கோ, வாழ்வாதாரம் இருக்கோ, ஜீவனத்துக்கு சௌக்கியம் இருக்கோ, அந்த இடத்த தேடின்னு போயிட்டு இருக்கு. ரிஷிகள்லாம் பார்த்தா ஒரு இடத்துலயே இல்லை, அவ நாடோடிகளாக தான் நீ இருந்திருக்கா. அங்கங்கே என்னென்ன சௌரியம் இருக்கோ அந்தந்த இடத்துக்கு ஏற்றாப்புல போய் 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 அங்கங்கே இருக்கிறது. அந்த இடத்துல கொஞ்சம் சௌரிய குறைவு ஏற்பட்டு இன்னொரு இடத்துக்கு போனால் இப்படி போகிறது. இப்படி தான் நாடோடி வாழ்க்கையாக தான் நம்ம முன்னோர்கள்லாம் இருந்திருக்கோம். நம்ம தான் அதுக்கப்புறம் பர்மனெண்ட்டாக அதை பண்ணி இது பண்ணி எல்லாம் உண்டு, தண்ணி வராத, காற்று வராத, கரண்ட் இல்லாத கஷ்டப்பட்டு இருக்கோம். அவள் அதெல்லாம் பார்க்கல. இதெல்லாம் எங்கே ஒழுங்காக கிடைக்கிறதோ அங்கே போயிடுறது. இது இயற்கையாக இருக்கிறதுனால இந்த கரண்ட வயசாளர்கள்லாம் தமிழ்நாடு கேட்கவே வேண்டாம். அதுவும் சோழ தேசம், சோழ நாடு சோறுடைத்து அப்படின்னு எல்லாமே நஞ்சை பூமி. சோழ தேசத்தில் நஞ்ச பூமின்னா நெல்லெல்லாம் விளையிறதுக்கே நஞ்ச பூமின்னு பேரு. அது என்ன பண்ணா மூணு போகம் அடையும், வருஷத்துக்கு மூணு தரம் கிராப் போடலாம். என்ன ஆகும்? அதனால திரும்பி நடலாம் நெல்லாக தான் இருக்கும். அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னு சாப்பாட்டுக்கு கஷ்டம் இல்லை, அதனால யார் வந்தாலும் சாப்பாடு தான், அனௌன்ஸே பண்ண வேண்டாம். அதனால் சோழ நாடு சோறுடைத்து அப்படின்னு இருக்கு. காரணம், அந்த வளத்துக்கு காரணம் வான் பொய்க்கிறோம் தான் பொய்க்கா அப்படின்னு சொல்கிற வானம் பொய்ச்சாலும் பொய்க்கும், எங்கள் காவேரி பொய் எங்களை ஏமாற்ற மாட்டாக்கா அப்படி ஒரு காலத்தில் அப்படி இருந்திருக்கா காவேரி. அப்படி இருக்கிற தான் பொய்யா காவேரி பொன்னி அப்படின்னு பேர். அதுக்கு பேரு அந்த பொன்னி நதி காவேரி பாயிற சோழ தேசம். அப்படி இருக்கிறதுனால நீர்வளம் இருக்கு, நிலவளம் இருந்ததுனாலே அவ்வளவுதான், செழிப்புக்கு கேட்கவே வேண்டாம். அப்படி செழிச்சு இருந்ததுனால எல்லாரும் சௌக்கியமா இருக்கா. சௌக்கியமா இருக்கிறதுனாலே என்ன பண்ணுவோம்னர், அடுத்தது நமக்கு சாப்பாட்டுக்கு வர எல்லாம் போயிடுதுன்னா அடுத்தது நமக்கு என்ன பண்ணார், சினிமாவுக்கு போகலாமா, பாட்டு கச்சேரி போகலாமா, டான்ஸ் பார்க்கலாமா அப்படின்னு அடுத்தது என்டர்டெயின்மெண்ட்டில் தான் புத்தி போகும். ஏன் இப்படி தஞ்சை தரணியில் சோழ தேசத்தில் சங்கீதமாக இருக்கட்டும், நாட்டியமாக இருக்கட்டும், சிற்பமாக இருக்கட்டும், எல்லா கலைகளும் வளர்ந்ததுக்கு காரணம் என்னென்ன? பேசிக்காக அவளுக்கு சாப்பாட்டு கஷ்டம் இல்லை. சாப்பாட்டு கஷ்டம் தான் ஒருத்த தனம் நாளைக்கு சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறதுன்னு அதுக்கு ஓட பார்ப்பனா, இல்லை இனிமேல் கல்யாணம் எங்கள் அம்மாவதையும் பார்த்துருப்பனா? சாப்பாட்டு கஷ்டம் இல்லைன்னு விட்டாலே அடுத்து நம்ம எதில் வேணால் நம்ம மனசு ஈடுபடும். அப்படி இவாளுக்கு சாப்பாட்டு கஷ்டம் இல்லாத இருந்ததுனால கலைகளெல்லாம் வளர்க்கறதுக்கு வாய்ப்பு ஏற்பட்டது. இப்படி கலைகள் இல்லாமல் வளர்ந்துருக்கு, படிப்பாக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், சௌக்கியமாக தண்ணி கிடைக்கிறது, நல்ல செழிப்பான நஞ்சை பூமியாக இருக்குது, இவ்வளவு சௌக்கியம் இருக்குது. போராட்டத்துக்கு சீஃப் மினிஸ்டர் நம்பாடு அப்படின்னா இதை விட ஒருத்தர் கூட்டம்லாம் வரத்துக்கு கேள்வியாக கேட்கணும். அப்படி வந்தவாதான் இந்த கோவிந்த தீட்சிதர் முத முதல்ல சோழ தேசத்தில் வந்து மந்திரியாக இருந்ததுனால அவர் குலத்தை சேர்ந்த கர்நாடக தேசத்தில் உள்ள, அதாவது மைசூர் அந்த பிரதேசத்தை சார்ந்த இடத்துக்கெல்லாம் வேறு, ஹொய்சால தேசம்னு பேர், அதில் இருக்கிறவர்கள்லாம் ஹொய்சாலர்கள் அப்படின்னு பேர். இவாளெல்லாம் இங்கே மைக்ரேட் ஆகி பல குடும்பம் வந்து இந்த சோழ நாட்டில் தஞ்சை தரணியில் காவேரி பாயில் பல ஊரில் குடியேறியிருந்தார். அப்படி ஒரு குடியேறின குடும்பம்தான் பெரியவாளோட மூதாதையர்கள். அது ட்ரேஸ் போய் பார்த்தா சங்கர நாராயண சாஸ்திரி அப்படின்னு அவர் காலத்தில் தான் இவா வந்திருக்கா. இவா வந்து எங்கே குடியேறினான்னு, இந்த காவேரி பாயில் சோழ தேசத்தில் திருவிடை மருதூர் அப்படின்னு சொல்லக்கூடிய மத்தியார்ஜுனன் உயர்ந்த க்ஷேத்திரம், அந்த திருடமருதூரில் குடியேறியிருந்தார். அந்த வம்சத்தில் வந்தவர் கணபதி சாஸ்திரிகள் அப்படிங்கிற மகன். இவர் தான் பெரியவாளோட தாத்தா, அப்பாவோட அப்பா. இந்த கணபதி சாஸ்திரிகளுக்கு ரெண்டு குமாரர்கள், அதில் மூத்தவர் சுப்பிரமணிய சாஸ்திரின்னு சொல்லக்கூடிய பெரியவாளோட அப்பா. இந்த குடும்பமே நல்ல வித்வான்கள் குடும்பமாக இருந்தது. வேத சாஸ்திரங்கள்லாம் பெரிய வித்வான்களாக இருந்து இன்னும் தஞ்சாவூர் ராஜாக்கள் காலத்தில், அதுக்கப்புறம் நாயக்கர்கள் வம்சம் போய் மகாராஷ்டிர வம்சம் ஆட்சி பண்ணிட்டு ஷஹாஜிங்கிற ராஜாலேருந்து ஆரம்பித்து மராட்டி டைனாஸ்டி ஆட்சி பண்ணியிருந்தது. கடைசி வரைக்கும் சுதந்திரம் வரைக்கும் அவள் தான் இருந்தார். லாஸ்ட் ராஜா சிவாஜிங்கிற ராஜா தான் இருந்தார். இந்த மகாராஷ்டிர ராஜாக்கள்கிட்டையும் இவ அரசவையில் கைங்கர் எல்லாம் மட்டும் புலவர்களாக எல்லாம் பெரிய வித்வான்களாக இருந்திருக்கா. அப்படி இல்லாமல் இருந்த பரம்பரை
அப்படி இருக்கிற அந்த வம்சத்துல தான் கணபதி சாஸ்திரி வந்தார். அவரோட குமாரர் தான் இந்த சுப்பிரமணிய சாஸ்திரி. இவரும் கொலை வழக்கப்படி எல்லா வேத சாஸ்திரங்களும் படிச்சிருந்தா கூட அந்த காலத்துல, அதுக்கப்புறம் மகாராஷ்டிர வம்சம் போய் அப்புறம் ஆங்கிலேயர்கள் ஆதிக்கம் வந்து வெள்ளக்கார ராஜ்யமா போய் ஆங்கில படிப்பெல்லாம் பிரசித்தமா இருந்ததுனால இவர் என்ன பண்ணார், அப்பா இங்கிலீஷ்லாம் படிச்சு அதுல பெரிய புலவராக, இவர் நேச்சுரலாகவே இயற்கையாகவே எதை படித்தாலும் கெட்டிக்காரர்களாக இருந்ததுனால ஆங்கில படிப்பெல்லாம் படித்து உத்தியோகத்துக்கு போனார். பெரியவாசரா தாத்தா நாள் வரைக்கும் உத்தியோகம் போகிறது எல்லாம் இல்லை, அப்பா நாள்லேயும் தான் முதல்ல இப்படி இங்கிலீஷ் படிப்பு அப்புறம் உத்தியோகம்னு வந்தது. இவர் ஸ்கூல் வாத்தியாராக இருந்த கும்பகோணத்தில் முதல்ல ஸ்கூல் வாத்தியாராக இருந்த, அதுக்கப்புறம் இவரோட திறமையினால டிஇஓம்பா டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸர் அரசாங்க உத்தியோகத்தில் எஜுகேஷன் ஆஃபீஸராக இருந்ததுனால அடிக்கடி டிரான்ஸ்ஃபர் ஆகிடும். அப்படி இருக்கிறதே விழுப்புரம், பரங்கிப்பேட்டை, சிதம்பரம், கும்பகோணம், இன்னும் திண்டிவனம், இது மாதிரி பல ஊர்களில் அப்பா இருக்க இருக்க பெரியவாளோட குழந்தை பருவத்தில் இப்படி அப்பாவோடைய பல ஊருக்கும் யாத்திரை பண்ண முடியுமா சுற்ற முடியுமா இருந்தது. இது அப்பாவோட வம்சம். அம்மா வம்சம் முன்னாலே சொன்ன கோவிந்த தீட்சர் அப்படின்னா, அந்த கோவிந்த தீட்சர் வம்சம் தான் பெரியவாளோட அம்மா வம்சம். அந்த கோவிந்த தீட்சர் வம்சத்துல வந்த ஒரு குடும்பம் திருவையாறு பக்கத்துல ஈச்சங்குடி அப்படிங்கிற ஒரு கிராமம் கணபதி கிராமத்து பக்கத்துல இருக்கு, அந்த ஈச்சங்குடியில செட்டில் ஆயிருந்தா அந்த குடும்பத்துல வந்தவர் நாகேஸ்வர சாஸ்திரி அப்படிங்கிற பெரிய வித்வான். இவர் தான் பெரியவாளோட இன்னொரு தாத்தா, அம்மாவோட அப்பா. இந்த நாகேஸ்வர சாஸ்திரிக்கு ரெண்டு பொண்ணும் பிள்ளைகள், அதுல ரெண்டாவது பொண்ணும் மகாலட்சுமின்னு சொல்லக்கூடிய பெரியவாளோட அம்மா. இந்த திருடமருதூர்ல இருந்த கணபதி சாஸ்திரிக்கு ஈச்சங்குடியில் இருந்த நாகேஸ்வர சாஸ்திரி வீட்டு வாத்தியார் புரோகிதர். அதனால அவர் என்ன பண்ணார், உனக்கும் மூணு பிள்ளை இருக்கு, எனக்கும் ரெண்டு பொண்ணு இருக்கு, என் பொண்ணுல ஏதாவது ஒன்று உன் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணிட்டு எனக்கு ஒரு பாரம் குறைய முடியும். அந்த காலத்து மேட்ருமணி இல்லை அப்படிதானே, நெட்டில் பார்த்துட்டு மாட்டிக்க மாட்டா, பேரே பயமா இருக்கு, வலையில விழுந்தா மாட்டிக்கிட்டா. இது ஆத்துவாதியார் இப்படி சொல்றதுனால கணபதி சாஸ்திரி என்ன பண்ணாங்க, தன்னோட முதல் பிள்ளைக்கு அவரோட ரெண்டாவது பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு அப்படிதான் ஈச்சங்குடியில கணபதி சாஸ்திரியோட பிள்ளையான சுப்பிரமணிய சாஸ்திரிகளுக்கும் நாகேஸ்வர சாஸ்திரியோட திருமகளான மகாலட்சுமி அம்மாவுக்கும் விவாகம் நடக்க இவர்கள் அந்யோன்யமாக கொடுத்தனம் பண்ணின்னு வந்தான். அப்படி இருக்கிற இவாளுக்கு ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு குடும்ப வழக்கத்தை ஒட்டி கணபதி அப்படின்னு பேர் வச்சா, ஏன்னா தாத்தா பேரை பேரனுக்கு வைக்கிறது நமக்கு நம் நாட்டில் அது ஒரு வழக்கம். தாத்தா பேரை பேரனுக்கு வைக்கிறது, பாட்டி பேரை பேத்திக்கு வைக்கிறது, பெரியவாசுடா இந்த உறவு அந்த பேர்லேருந்தே தெரியறது. பேரை வைக்கிறதுனால தான் பேத்தி, பேரை வைக்கிறதுனால தான் பேரன், பேரு குடைவன் பேரன், பேரு குடைவள் பேத்தி. அந்த குல வழக்கப்படி கணபதினு பேர் வச்சான். அதுக்கப்புறம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை, அஞ்சு வருஷம் ஆச்சு, பத்து வருஷம் ஆச்சு, ரெண்டாவது குழந்தை பிறக்கல. இது ரெண்டாவது குழந்தை பிறக்கலன்னு அப்பா அம்மா கணபதி இந்த சுப்பிரமணிய சாஸ்திரியும் மகாலட்சுமி ரொம்பவே கவரப்பட்டா. காரணம் என்ன அப்படின்னா, எயிட் சார் தான் குழந்தை பிறந்து கொடுத்து ரெண்டாவது குழந்தை பிறக்கலையே நடந்து கவலைப்படுவாடா அப்படின்னு நம்ம முன்னோர்கள்லாம் கவலைப்பட்டிருந்தா, இப்போதான் பிறந்துருமோன்னு கவலையா இருக்கு. அப்போ ரெண்டாவது குழந்தை பிறக்கல, நிறையா குழந்தை பிறக்கலைன்னா கவலைப்பட்டிருந்தா. காரணம் என்ன அப்படின்னா, தனிமரம் தோப்பாகாது, ஒரு புள்ள வம்சமாகாது அப்படின்னு நமக்கு பழமொழி. ஒரே ஒரு மரம் தான் இது தோப்புன்னு நான் சொல்லுவோம், ஒரு நூறு மரமாக இருந்ததுன்னா அது கொஞ்சம் தோப்பு காடுன்னு சொல்லுவோம். அதுபோல் ஒரே ஒரு புள்ள இருந்ததுன்னா அது வம்சம் விருந்தி ஆகிடுதுன்னு சொல்ல முடியாது. இருக்கிறதே ஒன்றும் அந்த ஒன்றுத்துக்கு எதனா ஆபத்து ஆகிடுதுனால் வம்சமே இல்லாத போயிடும். அதனால என்ன பண்ணுறதுன்னு, நிறைய ஆகிட்ட குழந்தைகள் இருக்கட்டும், அதில் எதனா ஒன்று போனாலும் ஒன்று மிஞ்சோ ஒன்று ஊன்றி அருகுபோல் பரவி அப்படின்னு சொல்கிறா. ஆலமரம் மாதிரி ஆலமரம் ஒரே விழுதாக இருக்கு, அப்படி ஆலமரத்துக்கு அத்தனை விழுது இருக்கிறதுனாலேயே ஆலமரம் ஸ்ட்ராங்காக இருக்கு. அருகம்புல் எப்படி இருக்குமா அப்படின்னு இங்கே பார்த்தாப்புல இருக்கும், அதை எப்படி எடுத்தேன்னா அது எங்கே வரைக்கும் போகும். அதே போல் ஒரு வம்சம்னா எப்படி இருக்கணும் அப்படின்னு, இங்கே வெறும் ஒயமாரில் மட்டும் இருக்கக்கூடாது. சாரோட பேரும் அமெரிக்காவில் இருக்கு, இன்னொரு பொண்ணோட பிள்ளை வந்து சிங்கப்பூரில் இருக்கு,
அப்புறம் கொள்ளு பேரன் ஜப்பான்ல இருக்கான் அப்படின்னு உலகத்துல எங்க போனாலும் தங்கறதுக்கு இடம் இருக்கு நம்ம காடு அப்படிங்கிறப்ப இதுதான் அருகு போல் வருது. அப்படி இருந்தா நல்லா இருக்கும், ஸ்ட்ராங்கா இருக்கும் அந்த வம்சம். அதுக்காக இன்னொரு குழந்தை பொருட்களையேன்னு கவலைப்பட்டா, இது ஒரு வருஷம் இல்லை ரெண்டு வருஷம்ல 10 வருஷம் இயங்கினான். பொதுவாக கன்னடக்காரா தெலுங்கானாமே இந்த பூஜைக்கு விரதத்துக்கு ஜபத்துக்கெல்லாம் கேட்கவே வேண்டாம், பண்ணிட்டே இருப்பா. அப்படி இந்த மகாலட்சுமி அம்மாவும் பல விரதங்கள் பூஜை ஜபம்லாம் பண்ணி தன்னோட குலதெய்வமான சுவாமி மலையில் இருக்கிற சுவாமிநாத சுவாமியும் பிரார்த்தனை பண்ணினான். இவர்கள் கன்னட தேசத்தை சேர்ந்தவர்களாக இருந்தால் கூட பல தலைமுறையாக தமிழ்நாட்டிலேயே வந்து குடியேறி இருந்ததுனால சுவாமிநாத சுவாமி குலதெய்வமாக வழிபட்டு இருந்தார். அப்படி இந்த பெற்றோர்கள் பண்ணின தவம் இது எல்லாத்துக்கும் மேலே நாமெல்லாம் பண்ணின பாக்கியம் அது பலிச்சது. 1794 மே 20 அப்படி பிறந்த இந்த குழந்தைக்கு எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பா அப்படின்னு நாம நினைச்சு பார்த்துக்கலாம். அதுவும் 10 வருஷம் அடுத்த குழந்தை இல்லை அப்படிங்கிறது எவ்வளவு பிரியத்தை வச்சிருப்பா அப்படின்னு தெரியும். அப்படி பிறந்த குழந்தைக்கு நாமகரணம் பண்ணா சுவாமிநாதன் பேர் வச்சான். தன்னோட குலதெய்வமான சுவாமி மலையில் இருக்கிற சுவாமிநாத சுவாமி பேர். முதல்ல பிறக்கிற குழந்தைக்கு தாத்தா பேரை வைக்கிறது, உடனே அடுத்ததுக்கு பிறக்கிற குழந்தைக்கு குலதெய்வம் பேரை வைக்கிறது, அதுக்கப்புறம் பிறக்கிற குழந்தைக்கு இந்த தாத்தா பேரை வைக்கிறது, மாதா மகள் பேரை வைக்கிறது, அதுக்கப்புறம் இஷ்ட தெய்வதைகள் பேரை வைக்கிறது. இது இப்படி பிறந்தனே இருந்தால் அதுக்கப்புறம் வேணா என்ன பேர் வைக்கிறதுன்னு தெரியாத சினிமா பேராக வைக்கிறது. இப்படிதான் இருந்தது. சுவாமிநாதன் பேர் வச்சா. இவர் பிறந்த அந்த வருஷத்துக்கு பேரே ஜெய வருஷம். தமிழில் பிரபல யுகமே சொல்லக்கூடிய 60 வருஷங்களில் ரொம்ப அழகான மங்களகரமான பேர் ஜெய வருஷம். ஜெயம்னாலே வெற்றி. இவர் பிறந்த வருஷமே வெற்றியை குறிக்கிறதா இருக்கு. ஏன்னா இவர் பிறந்ததே வேதத்துக்கு வெற்றி ஏற்படணும், தர்மத்திற்கு வெற்றி ஏற்படணுங்கிறதுக்காக தானே பிறந்திருக்காரு. அதனால இவர் பிறந்த வருஷம் ஜெய வருஷமாக இருந்தது. மாசம் வைகாசி மாசம், வைசாகம் அப்படின்னு சாகைனா கிளை, வைசாகம்னா கிளை இல்லாததுன்னு அர்த்தம், பிரான்ச் இல்லாததுன்னு அர்த்தம். அதனால்தான் அவருக்கு பேர் விசாகன்னு பேர். முருகன் பிறந்தது விசாக நட்சத்திரத்தில், வைகாசி விசாகம் அப்படிங்கிறவர். அந்த சுவாமிநாதனோட பெயரை அடைய போறவர் இவர். அதே சமயத்திலேயே இவரும் பிறந்திருக்கு. விசாகம் அருஷம். கிளை இல்லாதது அப்படின்னாலே ஏதாவது ரூபா நோட்டுக்கு ஜெராக்ஸ் எடுக்க முடியுமோ? கலர் ஜெராக்ஸில் பிரமாதமாக எடுத்தாலும் 2000 ரூபா நோட்டை செல்லுமோ? செல்லாது. அது போல் இவருக்கு இடம் இன்னொன்று காமிக்க முடியுமா? காமிக்க முடியாது. அதனால் கிளை இல்லாத ஒரு, அதாவது ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத அப்படிங்கிற இவருக்கு ஈடு இணை ஒருத்தரை சொல்ல முடியாது, ஒன்றை நினைக்க முடியாது. அப்படி ஒரு ஈடு இணை இல்லாத யார்? ஈஸ்வரன் ஒருத்தன்தான். அந்த வைசாக மாதத்தில் அனுராதா நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அனுஷத்தில் இவர் அவதாரம் பண்ணினர். வசந்த ருது, இந்த வைகாசி மாதம் சித்திரை வைகாசிங்கிறது வசந்த காலம். அதாவது காலங்களில் 6 காலங்களில் ருதுவில் பகவான் கீதையில் சொல்கிற ருதுவனாம் குசுமாகரகா அப்படின்னு குசுமாகரம்னு பேர் வசந்த ருது. காரணம் அப்போ தான் மல்லி முல்லை ஜாதி முதலான எல்லா சுகந்த புஷ்பங்கள்லாம் பூத்திருக்கிறது. மரம் செடி கொடி இல்லாமல் அப்படியே பச்சை பசேன்னு இலையோட பூவோட காயோட இருக்கும். அதுக்கு முன்னால் இருக்கிற சிசிர ருது அப்படின்னு சொல்லக்கூடிய பங்குனி மாசி பங்குனியில் பார்த்தேன்னா எல்லா மரம் செடி கொடியெல்லாம் அப்படியே முழுக்க மொட்டை அடித்தாப்புல இருக்கும். ஒரு இலை இருக்காது, வெறும் பார்த்தாலே மனசுக்கு வருத்தமாக இருக்கும், எல்லாம் மொட்டை மொட்டையாக இருக்கும். அப்புறம் இந்த வசந்த ருது வரப்போகிறதுங்கிறதே தான் துடுக்க ஆரம்பிச்சிருவோம் எல்லாம். அதுக்கப்புறம் பச்சை பசேன்னு அத்தனை மரங்களும் துளிர்த்து புதுசாக துளிர்த்து பச்சை பசேன்னு செழிப்பாக இருந்து அதில் பூக்க ஆரம்பித்து காய்க்க ஆரம்பித்து எல்லாம் பண்ணக்கூடியது வசந்த ருதுவில். அதனால் எல்லாருக்கும் அப்போ ரொம்ப இனிமையான காலம், காலங்கள்ல வசந்தம். அப்போது வெதர்லாமல் ரொம்ப சரியாக இருக்கும். ரொம்பவும் குளிரும் இருக்காது, ரொம்பவும் உஷ்ணமும் இருக்காது, எல்லாம் மிதமாக இருக்கும். அப்படி சீதோஷ நிலையாக இருக்கட்டும், பருவமாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் நமக்கு ஒரு இனிமையாக இருக்கிறதுனாலே எல்லாருக்கும் வசந்த காலம்னாலே பிடிச்சிருக்கு. அப்படி இருக்கிற அந்த வசந்த காலத்தில் இவர் பிறந்தார்.
இவர் பிறந்ததுனால வேதத்திற்கு வசந்த காலமாச்சு, மேலும் தர்மத்திற்கு வசந்த காலமாச்சு. அப்படி ஒரு வசந்த ரிதுவில் அனுராதா நட்சத்திரத்தில் பிறந்து அந்த அனுராதா நட்சத்திரத்தோட தேவதை யாருன்னு சொல்லிங்கன்னா மித்ரன் அப்படின்னு பேர். அதாவது சூரியனுக்கு பேர் மித்ரா எனமஹா அப்படிங்கிற மித்ரன்னாலே ஃப்ரெண்டுன்னு அர்த்தம். ஃப்ரெண்டுனாலே இப்பொழுது ஹிதமாக இருக்கிறது தான். அந்த மித்ரன் சூரியனுக்கே அந்த பேர் அப்படின்னு. அந்த சூரியன் இந்த உலகத்துக்கு பிரபஞ்சத்துக்கு எவ்வளவு ஃப்ரெண்ட்லியாக இருக்கார், எவ்வளவு கொடுத்துட்டு இருக்கார் அப்படிங்கிறத இப்போ சயின்ஸ் நிரூபணம் பண்ணுறது. இந்த சோலார் எனர்ஜிலேருந்து என்னமே அப்படி ஒரு பெருமையாக சொல்கிறா நடக்கிறது. இந்த பூமியில் பயிர் பச்சை விளையிறதுலேருந்து மழை பெய்யறதுலேருந்து அத்தனையும் இதனால் சூரியனோட கிரணங்களால் நடக்கிறது. அத்தனை பேருக்கும் நன்மையை கொடுக்கறது, செழிப்பை கொடுக்கறது மித்ரன் சூரியன். அந்த மித்ரனை அதிதேவதையாக கொண்ட அனுராதா நட்சத்திரத்தில் இவர் பிறந்தார். அப்படி அவதாரம் பண்ணினவருக்கு பிறந்த வருஷமாக இருக்கட்டும், மாதமாக இருக்கட்டும், பட்சமாக இருக்கட்டும், நட்சத்திரமாக இருக்கட்டும், எல்லாமே இனிமையானதாக எல்லாருக்கும் ஒரு ஹிதமானதாகவே இருந்தது. இதுலேருந்தே தெரியுது இவர் உலகத்துக்கே நன்மை செய்ய போகிறார் அப்படின்னு. அதனால தான் இவருக்கு பேர் சங்கரன்னு பேராக இருக்கு. சங்கரோதி இது சங்கரஹா, நன்மையை செய்யக்கூடியவன் அர்த்தம் சங்கரன் அப்படின்னா. அப்படி பிறந்த இவர் அப்பா அம்மா ரொம்ப செல்லமாக வளர்த்தா இந்த குழந்தைய. காரணம் தவம் இருந்து பெற்றதுனால. இப்படி முதல் குழந்தைக்கும் ரெண்டாவது குழந்தைக்கும் கேப்பு 10 வருஷம். ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஆயிடுதுன்னு கிடுகிடுகிடுன்னு 4 குழந்தை பிறந்து கொடுத்தோம். மொத்தம் 6 பேர். பெரியவாளோட கூட பிறந்தவன் 5 பேர். பெரியவாளுக்கு ஒரு அண்ணா, 3 தம்பி, 1 தங்கை. முதல்ல தான் கணபதி சாஸ்திரி அப்படின்னு பார்த்தோம் அண்ணா. ரெண்டாவது சுவாமிநாதன் பெரியவா. 3வது லலிதாம்பா அப்படின்னு பெரியவாளோட தங்கு. அதுக்கப்புறம் சாம்பமூர்த்தி அப்படின்னு ஒரு தம்பி. அப்புறம் சதாசிவ சாஸ்திரின்னு சிவன் சார்னு சொல்லுவா பெரிய ஞானி அவர். அதுக்கப்புறம் குஞ்சு சாஸ்திரிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரி. இப்படி 6 குழந்தைகள் இந்த வீட்டில். அப்பா அம்மா ரொம்ப செல்லமாக இந்த குழந்தையை வளர்க்கலாம். அதான் இந்த குழந்தை எல்லாத்துலேயுமே கெட்டிக்காரனாக இருந்தது. விளையும் பயிர் முளையிலே அப்படின்னு சொல்கிறாப்புல இது பிற்காலத்தில் நாமெல்லாம் பார்த்து சங்கராச்சாரியர் அப்படின்னு ஆச்சரியப்படுறாப்புல இருக்கிறவர் அப்பா அம்மாட்ட இருக்கிறதே குழந்தையாக இருக்கிறதையுமே எவ்வளவு இன்டெலிஜெண்ட்டாக இருந்தார், எப்படியெல்லாம் கெட்டிக்காரராக இருந்தார், எவ்வளவு அடக்கமே வடிவாக இருந்தார் அப்படின்னு பார்த்தா ஆச்சரியமாக இருக்குது. அப்படி இருக்கிற இவருக்கு ஸ்கூலில் சேர்த்தா, முதல்ல சிதம்பரத்தில் இருக்கிறதே ஸ்கூலில் சேர்த்தா 1வது. 1வது ஸ்கூலில் சேர்த்தா அப்பாவோ வாத்தியார், அதுவும் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் பெரிய பதவியில் இருக்கிறவர். இந்த பிள்ளை என்ன பண்ணித்து கெட்டிக்காரனாக இருந்து 1வதுலேருந்து டபுள் ப்ரமோஷன் வாங்கி 3வதுக்கு போயிடுது. 2வதே படிக்கலை. அதுவே ஆச்சரியமாக இருக்குது. எல்லாம் ஒன்று தான் ஏகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அத்வைதத்தை குருவாக வரப்போகிறவர் ஸ்கூலில் கூட 2வது பார்க்கல, துவைதத்தை பார்க்கல, 1லேருந்து 3க்கு தாண்டி எடுத்தோம். அப்பா அம்மாவுக்கு சந்தோஷம் இருக்காத குழந்தை டபுள் ப்ரமோஷன் வாங்கிட்டு வந்ததுன்னா ரொம்ப சந்தோஷம் சுப்பிரமணிய சாஸ்திரிக்கு. அப்படி ஆனால் என்ன ஆயிடுத்து, அப்பாவுக்கு திருப்பி டிரான்ஸ்ஃபர் ஆக போகிறது. அதுக்கு முன்னால் 1வதுலேருந்து 3வதுக்கு போச்சு. 3வதுலேருந்து 4வதுக்கு போன குழந்தை என்ன ஆயிடுது அப்படின்னு, படிப்பில் எல்லாத்துலேயும் மார்க்கெல்லாம் குறைச்சல் 0. இப்போ அப்பாவுக்கு கவலை வந்துடுச்சு. அதாவது இந்த டபுள் ப்ரமோஷன் வாங்கி பார்த்தாக்க தெரியும், அதுக்கப்புறம் பிக்கப் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். 1 வருஷத்து பாடத்தை அது என்னென்னே தெரியாது, கர்ப்பாசிப்பான்னு பார்க்காதே வந்துடுறாடா அந்த குழந்தைகள். அதுக்கப்புறம் கொஞ்சம் பிக்கப் பண்ணுறதுக்குள்ளே சிரமந்தான் படணும். அது இயற்கை. அதை மாதிரி இந்த குழந்தை கொஞ்சம் படிப்பில் டல்லாக எடுத்து இது அப்பாவுக்கு பயம் வந்துடுச்சு. என்ன டபுள் ப்ரமோஷன்லாம் வாங்கி சிதம்பரத்தில் நமக்கு ரொம்ப பேரை வாங்கி கொடுத்தான், இது அடுத்தது பாஸ் பண்ணுமான்னு இருக்குது. இதுதான் ஃபெயில் கீழ் ஆகிடுதுன்னா வாத்தியார் உள்ள மக்குன்னு நிரூபணம் பண்ணிட போகிறதோன்னு பயந்துன்னு என்ன ஸ்கூலை நிறுத்திட்டார். அப்பா பயந்து ஸ்கூலை நிறுத்தினர். உடனே என்ன ஆயிடுத்து, டிரான்ஸ்ஃபரும் ஆயிடுத்து விழுப்புரத்துக்கு. திரும்பி விழுப்புரத்துக்கு வந்தால் வீட்டிலேயே அவர் என்ன பண்ணார், பிள்ளைக்கு பாட்டு சொல்லித்தலாம். அப்பாவுக்கு சங்கீதத்தில் ரொம்ப ருச்சி.
அதனால குழந்தை ஒரு மியூசிஷியனா ஆகிடலாம் அப்படிங்கிறதுக்காக பாட்டு சொல்லி தரலாம் அப்படின்னு அதுக்கு ஏற்பாடு பண்ணதுக்கு அவர் என்ன பண்ணார், பாட்டு வாத்தியார்கிட்ட சேர்க்கல, தெலுங்கு வாத்தியார்கிட்ட சேர்த்தார். ஏன்னா எல்லா பாட்டும் தெலுங்கா இருக்கு, முதல்ல லாங்குவேஜ் சுத்தமா தெரிஞ்சுன்னு பாடுங்க அப்படின்லாம் கூட ஒரு காலம் இருந்திருக்கு, இப்பதான் ஒன்றும் கிடையாது. தெரிஞ்ச வாத்தியார்கிட்ட சேர்க்கறது, வாத்தியார்கிட்ட சேர்த்தோடனே அரங்கேற்றத்துக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணிவிடுறது,